குட்டீஸ் பாட்டெல்லாம் பாடி பாத்தீங்களா பிடிச்சிருந்ததா சரி நம்ம பாட்டு தானே பாடி பாத்தோம் இன்னைக்கு ஒரு புதுசா கதை பாப்போம் வாங்க பார்க்கலாமா இது என்னதுப்பா மாமரம் மாமரம் பாத்திருக்கீங்களா உங்க வீட்டு தோட்டத்திலே மாமரம் இருக்குமே மாங்காய் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டிருக்கீங்களா இந்த கதையோட பேரு உயிர் காக்கும் மரங்கள் அது என்ன உயிர் காக்கும் மரங்கள் அப்படினா நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்று ஆக்ஸிஜன் அது மரத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்குது மரம் இல்லட்னா நமக்கு மழை இருக்காது சுவாசிக்க முடியாது வெயில் அதிகமா இருக்கும் நம்ம மேல வெயில் அதிகமா படும் நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு நிழல் வேணும்னா எங்க போய் நிப்போம் மரத்துக்கு அடியில தானே போய் நிப்போம் அப்ப அந்த மரத்தை வெட்டிட்டோம்னா நமக்கு எங்க அந்த நிழல் கிடைக்கும் அதனால நம்ம என்ன செய்ய கூடாது மரத்தை வெட்ட கூடாது இப்ப நம்ம மாமரத்தை பாப்போம் பாத்தீங்களா மாமரம் அழகா காயெல்லாம் தொங்குது பழம் இருக்கு காய் இந்த பழத்தை என்னன்னு சொல்லுவோம் கனின்னு சொல்லுவோம் இந்த கதையில யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா மாமரம் மாமரத்துக்கு பக்கத்துல உள்ள வீடு இவனோட பேரு முத்து இது முத்துவோட அப்பா இது முத்து வீட்ல வேலை பாக்குற வேலையாள் முத்துவின் நண்பர்கள் காய் தரேன் கனி தரேன் நிழல் தரேன் மழை தரேன் சுவாசிக்க
ஆக்சிஜன் தரேன். உங்களுக்கு நான் நன்மைதான் செய்யறேன். அப்புறம் ஏன் என்ன வெட்டுறீங்க? என்னைய வெட்டாதீங்க, தயவு செஞ்சு என்ன வெட்டாதீங்க. விடிஞ்சிருச்சா? அப்ப மாமரம் என்கிட்ட பேசினது எல்லாம் கனவா? அப்பா அப்பா, என்ன முத்து? என் கனவுல மாமரம் வந்து நான் உங்களுக்கு காய், கனி, நிழல், மழை, ஆக்சிஜன் எல்லாம் தர்றேன். அப்படி இருக்க என்னை ஏன் வெட்டுறேங்கன்னு சொல்லுச்சுப்பா. ஓ அப்படியா, சரி மரத்தை வெட்ட வேண்டாம். ஓ இஷ்டம் போலவே மரம் இருக்கட்டும். நான் மரத்தை வெட்டல. ரொம்ப நன்றிப்பா. ஹை ஜாலி, ஹை ஜாலி. அப்பா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? அப்பா உன்னை வெட்டலன்னு சொல்லிட்டாங்க. உன்னையும் என்னையும் இனி யாராலையும் பிரிக்க முடியாது. குட்டீஸ், கதை பாத்தீங்களா? முத்துவோட அப்பா மரத்தை வெட்டலைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். மரம் வளர்த்தாதான் நம்மளுக்கு மழை கிடைக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.